நேரடியாக வெள்ளத்தில் பெரிய அளவில் உயிர் சேதம் இல்லை என்றாலும் சிலரின் நிலைமையை பார்க்கும்போது வெள்ள பாதிப்பு இல்லை என்றால் காப்பாற்றி இருக்கலாம் என்றே தோன்றுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் நடுத்தருவைச் சேர்ந்தவர் கார்பெண்டர் வேல்முருகன். சிறுநீரகம் பாதித்து டயாலிசிஸ் சிகிச்சையில் இருந்த வேல்முருகனுக்கு கடந்த ஞாயிறு அன்று திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டது. இதனை அடுத்து வெள்ளத்திற்கு நடுவிலும் ஆம்புலன்ஸ் வரவழைத்து வேல்முருகனை அவரது மகன் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். மழையும் வெள்ளம் அதிகமாக இருந்ததால் நெல்லை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாத நிலையில் தூத்துக்குடி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் ஏற்கனவே இருந்துச்சு. கிட்னி ப்ராப்ளம் வந்து டயாலிசிஸ் போட்டுட்டு இருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் மூச்சு திணறமாக வந்துச்சு. நான் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் அடித்து வர சொன்னேன். வர சொல்லி திருநெல்வேலிக்கு போன மேலே அப்படின்னா ஆம்புலன்ஸ்ட்ட அவங்க சொன்னால் திருநெல்வேலிக்குலாம் எங்களால் விட முடியாது, வேணால் தூத்துக்குள்ள விடுறோம் அப்படின்னாங்க. டயாலிசிஸ் போட்டுருவாங்க, டயாலிசிஸ் போடலை அவங்களுக்கு. அதனால் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துட்டாங்க அவங்களுக்கு. ஆனால் வேல்முருகனுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையிலேயே உயிரிழந்து விட பக்கத்தில் மகன் வேல் சிவராஜ் மட்டுமே இருந்திருக்கிறார். வேல்முருகனின் மனைவியும் மகளும் ஏரலில் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டு பக்கத்தில் இருந்த மாடி வீட்டில் தஞ்சம் புகுந்தனர். ஏரல உட்காந்துருந்தோம், அங்கே தண்ணி கீழே வெளியிலே வர முடியாது. மூணு நாள் கரண்ட்லாம் கிடையாது, நைட்டுக்குள்ளே கரண்ட் கிடையாது. இதனை அடுத்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனையிலேயே உடல் வைக்கப்பட்டிருந்த நிலையில் வெள்ளம் வடிந்ததை அடுத்து அங்கிருந்து கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். ஆனால் ஏரல் பகுதி முழுவதும் வெள்ளத்தில் சிக்கி சின்ன பின்னமாகி கிடப்பதால் குடும்பத்தினர் கோவில்பட்டிக்கு வர முடியாமல் மாட்டிக்கொள்ளும் நிலை ஏற்பட்டது. இதனிடையே ஏரல் பகுதிக்கு நிவாரணப் பொருட்கள் கொடுக்க சென்ற திமுக எம்பி கனிமொழிக்கு இந்த தகவல் தெரிய வரவே உடனடியாக வேல்முருகனின் குடும்பத்தினரை தனது காரிலேயே ஏற்றி வந்திருக்கிறார். மனைவியும் மகளும் வந்ததை அடுத்து வேல்முருகனின் உடல் மருத்துவமனையிலிருந்து பெறப்பட்டு நகராட்சி மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. ஏரல் பகுதியில் சாலைகள் அனைத்தும் சேதமடைந்து கிடப்பதால் 4-5 பேர் மட்டுமே உறவினர்கள் வந்திருந்தனர். எம்பி கனிமொழி ஏற்பாட்டில் கோவில்பட்டிக்கு வந்த வேல்முருகனின் மனைவியும் மகளும் அவரது இழப்பை தாங்க முடியாமல் கதறி அழுதனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.